விவசாய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யுரேசியன் மேப்பி அப்படிங்கிற ஒரு பறவையை பற்றி முன்னாடி ஒரு பார்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய செகண்ட் பார்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க ஐயில் கொடுக்குறேன், அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் லிங்க்கு, ப்ளஸ் எண்ட் கார்ட்லேயும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அஞ்சாக பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து அதை பற்றின பெஸ்ட்டு குறிப்பிட்ட இது வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து ஷார்ட்டாக பார்ப்போம். ரெண்டாவது வந்து அது முன்னாடி எக்லே பண்ணுற மெத்தடும் இது எப்படி பண்ணிச்சு அப்படிங்கிற மெத்தடையும் பார்ப்போம். மூணாவது அது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பார்ப்போம். நாலாவது அது குரோத்திங் எப்படி இருந்துச்சு கம்பேரிசன் பண்ணி பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம். அஞ்சாவது அது திறமை எந்த அளவுக்கு இருந்துச்சு, போன இதில் விடுபட்டு போனதை கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம். முதல்ல வந்து அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அது போன பதிவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம், அதை ஐஏஐக்கான்லேயும் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதாவது அது இல்லாமல் எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் டைம் ஒர்க்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல் வந்து அடை இருக்கிற நேரத்தில் மேல் வந்து அதுக்கான ஃபுல் டைமாக அதோடைய ஃபுட்டை வந்து எடுத்து அதை கொடுக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஈவினிங் டயத்தில் இது வந்து ஃப்ளை பண்ணுது, நைட்டு நேரம் வந்து நம்ம எதிர்த்தா திறந்தோன்னா இது போய் பறந்து போயிட்டு வருது, இதுதான் அதோடைய இது. ரெண்டாவது வந்து அது எக் மெத்தடை பார்த்திங்கன்னா அதில் வந்து 5 to 6 எக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து 4 எக்கு தான் இருந்துச்சு. அந்த எக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காடை முட்டை போல் இருந்துச்சு. அப்புறம் வந்து எக்கு வந்து 20 நாளைக்கு அப்புறம் ஒன்று பொறிக்கும்னு சொல்லியிருந்துச்சு. அதே போல் தான் 20 நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு குஞ்சுன்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு குஞ்சு பொறிச்சிச்சு, 4 குஞ்சு பொறிச்சிச்சு. அதோடைய அந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அதை கூட அது தூக்கிட்டு போய் வெளியில் போட்டுச்சு. அந்தளவுக்கு அதுக்கு கரெக்டாக க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கு. நான் பார்த்ததில் அதோடைய கழிவை கூட அங்கே வந்து அது ஸ்டோர் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு, ஃபுல்லாகவே க்ளீனாகவே அது வச்சுருந்துச்சு. குஞ்சுகளை பொறுத்த அளவில் அது கண் முழிக்கிற டியூரேஷன் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் சொன்னபடி கரெக்டாக ரெண்டுமே மேட்சாக தான் இருந்துச்சு. இதுதான் அதோடைய முட்டையிடுற அந்த இது சம்மந்தப்பட்ட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. மூணாவது வந்து உணவு, அதாவது குஞ்சுகளுக்கு உணவு பொறுத்த அளவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா அது வந்து கட் பண்ணி கொடுக்கும், அதாவது எந்த அளவுக்கு அதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அது கட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் லைவாகவே பார்த்தோம், அந்தளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அது கட் பண்ணி கொடுக்குது. அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான்வெஜ்ஜாக தான் இது கொடுக்குது, அதாவது விஜி சாப்பிடும்னு சொல்லி நெட்டில் போட்டிருந்தாங்க, ஆனால் நான் பார்த்தப்ப பள்ளி பூச்சி அந்த மாதிரி தான் கொடுத்துச்சு. ஒரு முழு பள்ளியை, சின்ன பள்ளியை அப்படியே குஞ்சுகளுக்கு கொடுத்துச்சு, அந்தளவுக்கு அது ஜீரக சக்தி இருக்குது. அதே போல் வந்து எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு உணவு தேடுதுன்னா ஃபுல் டைமும் உணவு தான் தேடி கொண்டு வந்து தான் கொடுக்குது, ஃபுல் டைம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நாலாவது வந்து அதோடைய குரோத்திங் பார்த்தோன்னா ரெண்டுமே, அதாவது அதில் சொல்லப்பட்டது படி நார்மலாக தான் குரோத்திங் இருந்துச்சு, அதாவது இத்தனை நாளில் வந்து கண் முழிக்கும் ரெக்க முளைக்கும் அந்த மாதிரி மெத்தட் அதில் சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் கிராஜுவலாக ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அது பறக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு நாள் நாங்கள் எடுத்து பார்த்தோம், எடுத்து பார்க்குறப்ப அது வீட்டுக்குள்ளே பறந்து வந்துருச்சு. திரும்ப அதை கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே வச்சோம், வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதுக்கான கூண்டு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறனால வேறு இடத்த வந்து நம்ம தேர்வு செஞ்சு அதுக்கான கூண்டு அமைச்சு அதில் தூக்கி வச்சுருவோம்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஆனால் அந்த 4 குஞ்சம் என்னன்னா ஒரே நேரத்தில் எஸ்கேப் ஆகிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அதை நம்ம பார்த்தோம், இப்போ வேறு சில இடங்களில் இருக்கு, ஆனால் வந்து போகுது, இந்த இடத்துக்கு வந்து போகுது. இப்போ வந்து அடுத்தது அதுக்கான இடத்த திரும்ப அதே இடத்தையே தேர்வு செஞ்சு குஞ்சு பொறிக்கிறதுக்காக அது வந்து கூண்டு கட்டிக்கிட்டு இருக்கு. திறமையை பொறுத்த அளவில் சவுண்டு வந்து அது கம்யூனிகேஷன் சவுண்டு வந்து அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மேல் ஃபீமேல் கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட் சவுண்டு கொடுக்குது. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அந்தந்த ஒரே டோனே வந்து 2 different டோனை வந்து அது கொடுக்குது. இது எந்த கிளின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 4-5 டோன் நாங்களே கேட்டோம். இது வந்து
மிரர், அதாவது மிரர் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அதாவது நம்மளை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து அனிமல் பேர்ட்ஸுக்கெலாம் இருக்குது. அதை வந்து குரங்கு வந்து அதில் தேர்ச்சி அடைஞ்சு, மனித குரங்கு வந்து அதில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல. அதே இதில் இந்த பறவை மட்டும்தான், பறவை இனத்தில் இந்த பறவை மட்டும்தான் இதுக்கு இதுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கு. விவசாயத்துக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த பூச்சியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பூச்சிக்கொல்லி வந்து குறைவாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பதிவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு தவிட்டுக்குருவி வந்து அந்த ஏசி உள்ள தண்ணி அந்த சொட்டுதில் அந்த தண்ணியில் வந்து அது ஈரமாக நனைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஏதோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது தண்ணி வைங்க, அது வந்து பேர்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த பதிவு. நன்றி.